ஹாய் நண்பன், அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஃபைனல் இயர்க்கான ஆன்லைன் எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2020க்கான அனைத்து இன்ஸ்ட்ரக்ஷன்களும் அடங்கிய ஒரு PDF வந்து அண்ணா யூனிவர்சிட்டியுடைய ஹோம் பேஜில் வந்து இப்போ வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல்களும் உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ ஓகே நண்பா, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே நண்பா, இந்த PDFல வந்து உங்களுடைய எக்ஸாமினேஷன் டியூரேஷன், அதே சமயத்தில் வந்து உங்களுடைய மார்க் வெயிட்டேஜ் முதற்கொண்டு அனைத்து விஷயங்களையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க நண்பா. ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன், தெளிவாக கவனமாக கேளுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே நண்பா, தெளிவாக சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. நீங்கள் உட்காரக்கூடிய உங்களுடைய ரூமில் வந்து நீங்கள் மட்டும்தான் இருக்கணும், வேறு யாருமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து நீங்கள் உட்காரக்கூடிய இடத்துல வந்து எந்த ஒரு விண்டோவும் இருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா வந்து உங்களுடைய மொபைல் PC ஆகட்டும் இல்லாட்டி லேப்டாப் ஆகட்டும் அனைத்தையுமே வந்து சார்ஜ் பண்ணி வச்சுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து உங்களுடைய எக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணக்கூடிய டூரேஷன் வந்து 1 hour நண்பா. ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து உங்களுடைய கேமரா வந்து ஸ்டேபிளாக ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி பொசிஷன் பண்ணிக்க வச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து உங்களுடைய நீங்கள் இருக்கக்கூடிய அந்த பிளேஸில் வந்து லைட் ஃபெசிலிட்டிஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஏன் அப்படின்னா வந்து உங்களுடைய முகத்தை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கோசரம் வந்து உங்களுடைய ஃபேஸில் வந்து லைட் நல்லா தெளிவாக படுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, அடுத்த விஷயம் வந்து உங்களுடைய ரைட் கார்னரில் வந்து ஒரு டைமிங் ஓடிட்டே இருக்கும். ஸோ அதுதான் உங்களுடைய எக்ஸாமினேஷன் டைமிங்காக இருக்கும். ஸோ உங்களுடைய எக்ஸாமினேஷன்ஸ் வந்து 1 hour கனெக்ட் பண்ண போகிறாங்க. ஓகே நண்பா, பண்ணக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் தெளிவாக சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. ஸோ ஃபஸ்ட் திங் வந்து நீங்கள் இருக்கக்கூடிய பிளேஸை விட்டு நீங்கள் எங்கேயுமே நகரக்கூடாது 1 hour. ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து எக்ஸாமினேஷன் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் வந்து உங்களுடைய மொபைல் ஆகட்டும் PC ஆகட்டும் எதையுமே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணக்கூடாது, அதே சமயத்தில் ஸ்க்ரீன் ரெக்கார்டும் பண்ணக்கூடாது, அதை யாருக்குமே ஷேர் பண்ணவும் கூடாது, அதே சமயத்தில் எந்த ஒரு மெசேஜையுமே நீங்கள் இன்னொருத்தங்களுக்கு அனுப்பக்கூடாது. ஓகே, அதுக்கு அடுத்ததாக வந்து உங்களுடைய ஃபேஸ் வந்து அந்த 60 நிமிடங்களுமே வந்து அந்த கேமராவில் பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து இப்போ சொன்ன விஷயங்களை ஏதாவது ஒன்று பண்ணாலுமே சரி அது மால் ப்ராக்டிக்ஸில் சேரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, உங்களுடைய எக்ஸாமினேஷன்ஸில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் அப்படிங்கிறதும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா வந்து டோட்டல் 100% மார்க்கில் வந்து 50% ஆஃப் மார்க் வந்து உங்களுடைய இதுக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய CGPA-வை பொறுத்து 50% மார்க்கை வந்து எவாலுவேட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி வந்து உங்களுடைய இன்டர்னல் மார்க்கை வந்து பேஸ் பண்ணி 20% மார்க்கை வந்து எவாலுவேட் பண்ண போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய 30% ஆஃப் மார்க்கு கோர்ஸ் தான் வந்து உங்களுக்கான ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஓகே நண்பா, ஸோ அதனால் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உங்களுடைய CGPA ஓரளவுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த எக்ஸாமினேஷனை நீங்கள் அட்டன் பண்ணாலே போதும், பாஸ் பண்ணிவிடுவீங்க. ஓகே நண்பா, கொஷின் பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துலாம். ஸோ Part A Part B அப்படின்னு சொல்லிட்டு 2 sections இருக்குது நண்பா. Part A வந்து 15 questions, Part B வந்து 25 questions. கொஷின் நம்பர் 1 15 வரைக்குமே வந்து Part A, கொஷின் நம்பர் 16 40 வரைக்கும் Part B. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு Part A இருக்கக்கூடிய எல்லா கொஷினுக்கும் ஈச் கொஷினுக்கு 1 mark கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் Part B வந்து ஈச் கொஷினுக்கு 2 mark கொடுக்குறாங்க. ஸோ Part A வந்து 10 questions அட்டன் பண்ணணும், அதே சமயத்தில் Part B வந்து 20 questions அட்டன் பண்ணணும். டோட்டலாக வந்து Part A 10 mark, Part B வந்து 40 mark, உங்களுக்கு மொத்தம் 50 mark இந்த எக்ஸாமினேஷன். ஓகே நண்பா, இந்த கொஷின் பேட்டர்ல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கரெக்ட் ஆன்சர் டு பி கன்சிடர் ஃபார் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து Part A வந்து 10 questions, அதே சமயத்தில் Part B வந்து 20 questions. அதாவது என்ன அப்படின்னா Part A இருக்கக்கூடிய 15 கேள்விகளுக்கு நீங்கள் விடையளிச்சிருந்தாலுமே சரி, அதில் வந்து சரியாக விடையளிச்சிருக்கக்கூடிய 10 கேள்விகளை வந்து அவங்க கன்சிடர் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி தான் வந்து Part B மொத்தம் இருக்கக்கூடிய 25 questionsல் வந்து நீங்கள் சரியாக விடையளிச்சிருக்கக்கூடிய 20 questionsை மட்டும்தான் அவங்க எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட்டாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா வந்து நீங்கள் எல்லா கொஷின்ஸுமே அட்டன் பண்ணலாம். ஸோ அதில் சரியான கொஷின்ஸை மட்டும் அவங்க ரிசல்ட்டுக்கு எவாலுவேட் பண்ணிப்பாங்க. ஓகே நண்பா, அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து உங்களுடைய எக்ஸாமினேஷன்ஸை எந்த வகையில் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. அதாவது யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வச்சு தான் வந்து நீங்கள் வந்து லாகின் ஆக போகிறீங்க. ஸோ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா வந்து இமெயில் மூலமாக வரும், அதே சமயத்தில் SMS மூலமாகவும் உங்களுக்கு வந்து சேரும்.
ஸோ அதுக்கு அடுத்த விஷயம் வந்து நீங்கள் வந்து 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து லாகின் ஆகிடும். ஆகிட்டு அப்புறமா வந்து பர்மிஷன் கேட்கும். அதாவது என்ன அப்படின்னா வந்து உங்களுடைய செல்ஃபி எடுக்கிறதுக்கோசம் ஒரு பர்மிஷன் கேட்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து சக்ஸஸ் மெசேஜும் வரும், ஓகேவா? ஸோ நீங்கள் செல்ஃபி எடுக்கும்போது அந்த இடத்துல வேறு எந்த ஒரு முகமுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கங்க. அதே சமயத்தில் வந்து நீங்கள் லாகின் ஆகிட்ட அப்புறமா வந்து உங்கள்கிட்ட 3 ரெக்வஸ்ட் கேட்கப்படும், கேமரா, லொக்கேஷன், ஆடியோ, ஓகேவா? ஸோ இதுக்கு 3 வந்து நீங்கள் அலோட் பண்ணணும், ஓகே நண்பா? இந்த மாதிரி எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சிட்ட அப்புறமா வந்து உங்கள் கூடவே வந்து நீங்கள் உங்களுடைய காலேஜ் ஐடிங் கார்டு, அதே சமயத்தில் கவர்மெண்ட்டுடைய ப்ரூஃபாக இருக்கக்கூடிய ஆதார் கார்டு இல்லைனா ஐடிங் கார்டு, அந்த மாதிரி வந்து ஒரு சில ப்ரூஃபை வந்து உங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க, ஓகே நண்பா? எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு எந்த இடத்துலையுமே வந்து டவுட் வராமல் இருக்கும், ஓகே நண்பா? உங்களுடைய எக்ஸாமினேஷன் ஷெடியூல் டூரேஷன் வந்து எப்போ அப்படின்னா வந்து காலையில் 10 AM 12 AM, ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து 2 to 4 ஒரு செஷன் இருக்கு நண்பா, ஓகே நண்பா? அதுக்கு அடுத்ததாக வந்து ஸ்டார்ட் எக்ஸாமினேஷன் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியது தான். ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, உங்களுடைய எக்ஸாமினேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து உங்களுடைய ரைட் கார்னரில் வந்து உங்களுக்கான டைமர் வந்து ஸ்டார்ட் ஆகிடும், ஓகே நண்பா? அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய கொஷின்ஸை வந்து நீங்கள் எப்படி விசிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சதாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து என்ன முக்கியமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒரு கொஷினை வந்து விசிட்டே பண்ணலை அப்படின்னா வந்து ஒயிட் கலரை காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் வந்து நீங்கள் ஒரு கொஷினை வந்து விசிட் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா வந்து மார்க்கெட் இன் ரெட் கலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து க்ரீன் கலரில் காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் ஆன்சர் பண்ணாமல் மார்க்கு ஃபார் ரிவ்யூ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய கொஷின் வந்து ஆரஞ்சு கலரில் அந்த இடத்துல காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் ஆன்சர் பண்ணிவிட்டு நீங்கள் மார்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து அந்த இடத்துல ப்ளூ கலர் காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து டேக் பண்ணலாம் உங்களுடைய கொஷின்ஸை வந்து பல்வேறு விதத்தில். ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா வந்து நீங்கள் எக்ஸாமினேஷன் முடிஞ்சு போகும்போது வந்து உங்களுடைய அனைத்து கொஷின்ஸுமே வந்து க்ரீன் கலரில் காட்டுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க, ஓகே நண்பா? லாஸ்ட் கொஷினில் வந்து உங்களுக்கான எண்ட் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுடைய எக்ஸாமினேஷன்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க, ஓகே நண்பா? இதுக்கு அடுத்ததாகவும் வந்து ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து ஒரு 6 தான் வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து அந்த PDFக்கான லிங்க் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி விட்டையும் படித்து பாருங்கள். அடுத்த வீடியோவில் வந்து ஏகப்பட்ட விஷயங்களை ஷேர் பண்ணுறேன். உங்களுடைய சிஸ்டம் வந்து இன்டர்நெட் கனெக்ஷனாலேயோ இல்லை பவர் கட்னாலேயோ வந்து டிஸ்கனெக்ட் ஆச்சு அப்படின்னாலும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது நண்பா. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அதை பார்க்கலாம். நடுவில் எந்த ஒரு PDFம் ஆகட்டும், எந்த ஒரு புக்கும் ஆகட்டும், அதே சமயத்தில் இன்டர்நெட் கனெக்ஷன் மூலமாகவும் சரி எதையுமே நீங்கள் சர்ச்சும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க நண்பா, ஓகே நண்பா? அடுத்தடுத்த அஃபிஷியல் நியூஸ் தான் உங்ககிட்ட தெளிவாக உடனுக்குடன் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கான அஃபிஷியல்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும், ஓகே நண்பா? எனி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கேளுங்க.